கூட்டம் முனைந்து கொண்டிருக்கிறது. படுதோல்வி அடைவார்கள். ஒரு காலம் எங்கள் அணியை நீங்கள் வெல்ல முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் நம்முடைய தொண்டர்கள் உறுதியானவர்கள், ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எதற்கும் சித்தமானவர்கள் தியாகத்திற்கு. ஆகவே இந்த நேரத்தில் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இங்கே இல்லாவிடினும் தோழர் பாலகிருஷ்ணன் தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்த மேடையை அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆனால் எந்த தியாகத்துக்கும் தயாராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் நாங்கள் உடன்பாடு வைத்திருந்தோம் ரெண்டு முறை. இப்பொழுது எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். நமக்கு தலைமையாகி செல்கிறவர் தமிழக முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் என்ற உணர்வோடு இந்த தேர்தலில் இந்த இந்துத்துவ சக்திகளை ஒழித்து கட்டியாகவிடும் தோற்கடிப்பதோடு மட்டுமல்ல, அவர்கள் எங்கேயும் தலைகாட்டக்கூடாது. பெரியாரை பற்றி பேசவும், பெரியார் சிலையை பங்கப்படுத்தவும் எப்படி துணிச்சல் வந்தது? ஆகவே அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் நால்வகை படையாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் நாம் ஒன்றாக இணைந்து போராடி நாடாளுமன்ற தேர்தலிலே மீண்டும் 40-க்கு 40, சட்டமன்ற தேர்தலிலே 200-க்கு குறையாத இடங்களிலே நம்முடைய அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு சந்திப்போம். புகழ் வாழ்க சீதாராம் யெச்சூரியினுடைய புகழ் வாழ்க, அவருடைய பெருமை வாழ்க. வீர வணக்கம், வீர வணக்கம். சீதாராம் யெச்சூரிக்கு வீர வணக்கம். வெல்க செங்கொடி. நன்றி, வணக்கம்.